இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தென்னையில் ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகள் குறித்து திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஆர் ஸ்ரீ ரங்கசாமி அவர்கள் தரும் தகவல்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் வேளாண் அறிவியல் நிலையம் திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது நிறுவனமானது முக்கியமான நோக்கமாக இந்திய அளவில் வெளியிடப்படும் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் மத்தியில் போய் கொண்டு சேர்ப்பது அதை பல கட்டங்களாக செய்து கொண்டு இருக்கிறோம் அதில் பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள் அதிலே உளவியல் தொழில்நுட்ப தான் நான் என் பேர் எஸ் ஆர் ஸ்ரீ ரங்கசாமி நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் பல்கலைக்கழகத்தில் வெளியிடும் தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு களத்திலே சென்று ஆய்வுக்கூடங்கள் அமைத்து விவசாயிகள் புரிந்து கொள்ளும் வழியாக மற்ற விவசாயிகளுக்கும் பரவும் விதமாக அதை செயல்படுத்தி காட்டுகிறோம் மற்றும் வெளியிடப்படும் தொழில்நுட்பங்களை அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களை செய்வ கலாய் பணிகளும் செய்து கொண்டு இருக்கிறோம் மற்றும் விவசாயிகளுக்கு திறன் மேம்பாட்டு தொழில்நுட்பங்களை பயிற்சியை அளிக்கிறோம் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல வேளாண் விரிவாக்க அதிகாரிகளுக்கும் பயிற்சி பல தொழில்நுட்பங்கள் விவசாய தொழில்நுட்பங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது மற்றும் விவசாயிகளை இன் வயலில் ஏற்படும் பிரச்சனைகளை களை ஆய்வு செய்து அதற்கும் நிவாரண நிவார்த்தியாக தொழில்நுட்பங்களை கொடுக்கிறோம் அது மட்டுமல்ல விவசாயிகளை எக்ஸ்போஷர் விசிட் என்று சொல்வார்கள் தொழில்நுட்பங்கள் இருக்கும் நடத்துக்கே சென்று நாங்கள் காமித்து அவர்களை செயல்படுத்த ஊக்கப்படுத்துகிறோம் இப்ப இப்பல பணிகளில் ஒன்றுதான் நாம் களத்தில் முதல்நிலை செயல் விளக்க திடல் அமைத்து அந்த மாவட்டத்தில் எந்த பயிர் அதிகமாக பயிரிடப்படுகிறதோ அதில் முக்கியமான தொழில்நுட்பங்களை விவசாயிகளில் விவசாயிகளுக்கு செயல்படுத்தி வருகிறோம் அதில் நாம் திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தென்னை ஒரு மிக பிரதான பயிராக இருக்கிறது நாம் அறுபத்தையாயிரம் ஹெக்டரில் தென்னை சாகுபடி பயிரிடப்படுகிறது தென்னை பயிர் என்று எடுத்துக்கொண்டீர்கள்லாம் ஒரு நூறு நூற்றி மூணு நாடுகளில் உலக அளவில் பயிரிடப்படுகிறது இந்தியாவில் மூணாவது இடத்தில் உற்பத்தியில் இருக்கிறது நாம் உற்பத்தி திறனிலும் ஒரு ஹெக்டருக்கு ஒம்போதாயிரத்து ஐநூறு எண்ணூறு காய்கள் இருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் நாம் தமிழகத்தை பொறுத்தவரை நாம் நாலு புள்ளி ஆறு லட்சம் ஹெக்டர் அளவில் பயிரிடு தென்னை பயிரிடுகிறோம் உற்பத்தி திறன் என்று பார்த்தீர்களெல்லாம் என்றால் ஒரு ஹெக்டருக்கு பத்தாயிரத்து எண்ணூறு காய் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இது போதுமானதாக என்று பார்த்தால் முழு திறனை இன்னும் நாம் அடையவில்லை ஒரு மரத்துக்கு அறுபது தான் நாம் வந்து சராசரியாக எடுக்கிறோம் ஆனால் திறன் என்று பார்த்தால் இரநூத்தம்பது காய் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது காய் வரைக்கும் எடுக்கலாம் அதற்கு தொழில்நுட்பங்களும் இருக்கிறது இந்தியாவில் ஒரு கோடி மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தென்னை சார்ந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் விவசாய பெருமக்கள் அதிக லாபம் பெற வேண்டுமென்றால் அதற்கு ஒன்று உற்பத்தி திறன் அதிகப்பட வேண்டும் அடுத்தது நல்ல விலை கிடைக்க வேண்டும் விலை வந்து மார்க்கெட்டில் வந்து நிர்ணயம் வந்து உற்பத்தியை பொறுத்து மாறுகிறது நாம் கையில் இருப்பது உற்பத்தி திறன் அதாவது ஒரு தென்னைக்கு வரக்கூடிய மகசூலை அதிகப்படுத்துவது அதுக்கு நம்ம அதிக இரநூத்தம்பது காய் வரைக்கும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நம்ம எடுக்கிறத சராசரியாக அறுபது காய் திருப்பூர் மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறோம் நூறுலேருந்து நூற்றி பத்து எடுக்கிறோம் இன்னும் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதில் அதிகமாக காய் எடுக்கணுன்னா என்ன வேணும்னா ஒரு மரத்தில் முப்பத்தஞ்சு எலம்னாச்சு குறைந்த பட்சம் இருக்க வேண்டும் மாதம் ஒரு பாலை வர வேண்டும் ஒவ்வொரு பாலையிலும் இருபதுலேருந்து இருபத்தைந்து பெண் பூக்கள் இருக்க வேண்டும் அந்த பூக்களெல்லாம் மறந்த சேர்க்கை நடந்து ஆகி குறும்புகள் உதிராமல் நமக்கு கிடைத்தால் நாம் நினைக்கும் திறனாக இரநூத்தம்பது காய் வந்து கிடச்சிரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தேவை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் தென்னையில் இவ்வளோ இவ்வளோ உரங்கு சத்துக்கள் தரைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இருந்தால் மட்டுமே மகசூல் வந்து இரநூத்தம்பது காய் வரும் அப்படி பார்க்கும்போது நம்ம ஆய்வில் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன்று புள்ளி மூணு கிலோ யூரியா ரெண்டு கிலோ சூப்பர் பாஸ்பேட் மூணு புள்ளி அஞ்சு கிலோ பொட்டாஷ் இது வந்து தேவைப்படுகிறது தரைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது வந்து ஒரே முறையாக நம்ம இட வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு முறை இடணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம இட வேண்டும் எப்படி இட வேண்டும் என்றால் அறவட்டமாக ஒரு பக்கம் குழி பறித்து அதில் நம்ம மூணையுமே இடலாம் ஆறு மாதம் கழித்து அந்த மரத்தின் அடுத்த பகுதிக்கு வந்து வட்டம் வச்சி இடலாம் இதை இட்டுட்டு இது மட்டும் போதுமான பத்தாது நம் தொழு உரம் வந்து ஐம்பது கிலோ நல்ல மக்கிய தொழு உரங்கள் இட வேண்டும் அதுக்கு கூட வந்து வேப்பம் முன்னாக்கு ஐந்து கிலோ வந்து நம்ம இட வேணும் அதுக்கு கூடவே வந்து நுண்ணுயிர்கள் அசோஸ்பெயரலும் பேக்டீரியா வேம் ஒவ்வொன்றும் ஐம்பது ஐம்பது கிராம் நம்ம விடும் போது தான் இருக்க சத்துக்களை கரைத்து பயிர் எடுக்கக்கூடிய தன்மையில் மாற்றி நாம் இந்த முதன்மை சத்தாக தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மட்டும் போதுமான தென்னைக்கு போதாது ஏன்னா சத்துள்ள பொருள் தென்னை தென்னை வந்து தென்னங்காயி அதுக்கு நுண்ணூட்டக்க சத்துக்கள் கண்டிப்பாக தேவை போரான் ஜிங்க்கு மேங்கனீஸ் இந்த மூணு சத்துக்களும் இல்லை என்றால் குறும்பை உதற ஆரம்பிக்கும் பூக்கள் பிடிக்கும் தன்ம பூக்கள் மகரந்த சேர்க்கை நடக்க அந்த போலன் கூட தன்மையும் வந்து கம்மியாகவும் உதிர ஆரம்பிக்கும் நாம் நினைக்கும் மகசூல் வந்து கிடைக்காது அதனால் நுண்ணூட்ட கிழவை கண்டிப்பாக இருமுறை நாம் வந்து தென்னைக்கு கொடுக்க வேண்டும் அப்படி நம்ம கொடுக்கலாம்னு சொன்னோடனே மண்ணில் போடும்போது அது தன்மை மாறும் எடுக்கிற நேரங்கள் வந்து அதிகமாகும் அதெல்லாம் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த நுண்ணூட்டத்தை ஒரு டானிக்காகவே எல்லாத்தையும் சேர்த்து தென்னைக்கு என்ன சதவீதத்தில் தேவைப்படுகிறதோ அதை வந்து தென்னை டானிக்குன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க அதை வந்து நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு முறை குறைந்தபட்சம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இருமுறை வருத்துக்கு வந்து ஒரு மரத்துக்கு ஒரு இரநூறு எம்எல் வந்து நல்ல வேராக எடுத்து நம்ம கட்டிட்டோன்னா நம்ம இப்போ அந்த நுண்ணூட்ட தேவையை வந்து பூர்த்தி பண்ணிடலாம் இந்த நுண்ணூட்டங்கள் இருந்தால் தான் அந்த பேரூட்டம் முதன்மை ஊட்டங்களான நைட்ரஜன் தரைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லாமே செயல்படும் நாம் வந்து காய்கள் வந்து இந்த எண்ணிக்கை வரும் இது மட்டும் இல்லாமல் நாம் வந்து சணப்பு இருக்கு இல்லையா அந்த சனப்போவில் வந்து உங்களுக்கு வந்து தழைச்சத்துக்காக சனப்பை நம்ம நான் சாதா வயலில் விதைப்போம் பூக்கும் போது ஓட்டுவோம் அதையே நம்ம தென்னை மரத்தை சுற்றியும் ஒரு ஐம்பது கிராம் ஒரு மரத்துக்கு ஐம்பது கிராம் விதையை விதைத்து விட்டு அது பூக்கும் பருவத்தில் பூத்த பூ அப்போ தான் நார் சத்து கம்மியாக இருக்கும் சீக்கிரமாக மக்கும் பயிர்களுக்கு உரமாகும் அந்த டைமில் கொத்தி நம்ம மண்ணோடு அணைச்சிட்டோன்னா அது ஒன்று ஒரு சிறந்த உரமாக தென்னைக்கு வந்துடும் அதெல்லாம் ஊடுபயிராக நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் தென்னை மரத்தை தோப்பில் ஃபுல்லாக கலையை கட்டுப்படுத்த களைக்கொல்லி அடித்து கலையை மட்டும் க கொல்லவில்லை இயற்கை பூச்சிகள் நம்ம பூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய பூச்சிகளை நம்ம கொண்டுடுறோம் அதெல்லாம் ஊடுபயிராக நம்ம வேறு பயிர்களை பண்ணுறோமோ இல்லை வாழையை போடும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பருகோ ரொகோஸ் வைட்டு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது எந்த பிரச்சனையுமே வராது நாம் நாம் பரிந்துரைத்த சீரான உரைகளை பயன் உரங்களை பயன்படுத்தும் போது குறிப்பாக பொட்டாஷியெலாம் பயன்படுத்தும் போது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் இலைகள் எண்ணிக்கை அதிகமாகவும் பச்சையும் அதிகமாகவும் காய்களோட எண்ணிக்கை அதிகமாகவும் கொப்ரா சொல்கிறோம் இல்லையா அந்த சைஸும் வந்து வெயிட்டும் வந்து அதிகமாக இருக்கும் நாம் வந்து வறட்சி தாங்கக்கூடிய சூழ்நிலை திறனும் வந்துடும் அதனால் மகசூல் வந்து நம்ம அதிகப்படுத்தலாம் நம்ம விவசாயிகள் வந்து தென்னை கற்பக விருட்சமாக அதிலிருந்து என்ன கிடைக்குன்னு தான் நம்ம இருக்கோம் அதுவும் கொடுத்துக்கிட்டே இருக்கு நாமும் திருப்பி அதற்கு நம்ம ஏதாவது கொடுத்தோம் மட்டுமே இதே நீடித்த மகசூலை நீண்ட நாளுக்கு பெற முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ்ஆர் ஸ்ரீ ரங்கசாமி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஐந்து மூன்று மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்